வணக்கம் அனைவருக்கும். இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நமது நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த ஆக்டிவ் ஃபண்டெலாம் என்ன, பேசிவ் ஃபண்டெலாம் என்ன, எது ரொம்ப நல்லது, எதில் முதலீடு பண்ண அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ஃபண்டெலாம் என்ன, பேசிவ் ஃபண்டெலாம் என்னன்னு பார்ப்போம். அப்படியே இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு வீடியோ கண்டினியூஸாக இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களும் இப்போ நடைமுறையில் இருக்குது. என்ன ரீசன்னா, மார்க்கெட் டவுனில் இருக்குது, இந்த நேரத்தில் லம்சமாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை எஸ்ஐபியில் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து நமது நண்பர்கள் கேட்டிருந்த கமெண்ட்டில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸு. நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த ஆக்டிவ் ஃபண்டு பெஸ்ட்டாக பேசிவ் ஃபண்டு பெஸ்ட்டான்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆக்டிவ் ஃபண்டு அப்படிங்கிறது என்ன, பேசிவ் ஃபண்டு அப்படிங்கிறது என்ன? இப்போ ஆக்டிவ் ஃபண்டு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்டை ஒரு ஃபண்டு மேனேஜர் தான் மேனேஜ் பண்ணுறாரு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம அந்த ஃபண்டு மேனேஜர் ஒவ்வொரு ஃபண்டையும் மட்டும் இல்லை, அந்த ஃபண்டுக்கான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணணும். உட்காந்து இந்த ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டலில் இருந்து அந்த ஸ்டாக்கோட டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லா விதமான கால்குலேஷன்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு பங்கையும் செலக்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை பங்கையுமே ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு டோட்டலாக அந்த பங்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். சம்டைம் பார்த்திங்கன்னா ஒரு சில பங்குகள், இவர் செலக்ட் பண்ண பங்குகள் நல்லபடியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்காமையும் இருக்கலாம். அந்த மாதிரியான பங்குகளை எடுத்துட்டு மறுபடியும் புதுசாக அந்த இடத்துல வேறு ஒரு பங்கை வைக்கலாம், இல்லை அதுக்கு பதில் வேறு ஒரு ஸ்கீமுக்கு போகலாம், இவர் வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கே போகலாம், இல்லை ஒரு செக்டர்னால் அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பங்கை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய விதமான பங்குகளில் நிறைய டைப் இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான அதை பற்றி நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். அந்த மாதிரியான பங்குகளில் இருக்கக்கூடிய சிறந்த பங்குகளை எடுத்து அதை வந்து நம்மளோட ஃபண்டு, எந்த ஃபண்டோ அவர் ஃபண்டு மேனேஜ் பண்ணுற ஃபண்டில் வந்து ஆட் பண்ணுறதும் டெலீட் பண்ணுறதும் அவரோட ஒர்க்கு வந்து இதில் அதிகம். அதனால தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டிவ் ஃபண்டை விட பேசிவ் ஃபண்டு கம்மியாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். இந்த ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ண போகிற ஆக்சஸ் ப்ளூ சிப் ஃபண்டு, அசெட் லாஜிக் ஃபண்டு, மிட் கேப், ஸ்மால் கேப், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் அவர் ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஃபண்டுக்காக அவர் ரொம்ப சிரத்தெடுத்து ரொம்ப முயற்சி பர்ச்சேஸ் பண்ணி போடுறாரு. அதனால தான் இந்த பேசிவ் ஃபண்ட் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் ஃபண்டு, நிஃப்டி ஃபிஃப்டி. அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற என்னெல்லாம் ஸ்டாக் இருக்கோ அந்த 50 ஸ்டாக்கை எடுத்து இதில் போடுவார். இப்போ அவங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு ஸ்டாக்கை எடுத்துட்டாங்க, மறுபடியும் இப்போ இன்னொரு ஸ்டாக்கை உள்ளே போடுறாங்க அப்படின்னா, இந்த ஃபண்டுலேயும் அவர் அந்த ஸ்டாக்கை வெளியே எடுத்துகிட்டு இந்த ஃபண்டை ஆட் பண்ணிக்குவார். ஸோ அவருக்கு வேலை ரொம்ப கம்மி. அதனால தான் ஆக்டிவாக இருக்கிற ஃபண்டு அப்படின்றதும் பேசிவாக ரொம்ப கார்மலாக நார்மலாக இருக்கக்கூடிய ஃபண்டு அப்படிங்கிறத பேசிவ் ஃபண்டு. இந்த ரெண்டு ஃபண்டுலேயும் எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரெண்டு ஃபண்டுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதுக்காக என்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது இந்த ஃபண்டு மேனேஜர் இந்த ஃபண்டுக்காக அவர் செலவு பண்ணக்கூடிய அவரோட மூளை, அந்த வேலைக்கான பலுக்கான ஃபீஸ் அவ்வளோதாங்க. ஏன்னா அவர் இதுக்கான இந்த எக்ஸ்போர்ட் என்ன பண்ண போகிறாரு அதுக்கான ஃபீஸாக நம்ம கொடுக்க போகிறது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஒரு சில ஃபண்டே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே நம்ம நிறையா கொடுக்குறோம். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு ஃபண்டு 500 கோடி இருக்குது அப்படின்னா, ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2.25 வரைக்கும் இருக்கலாம், டெஃப் ஃபண்ட் 2.0 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு செபியே கொடுத்துருக்குறாங்க. இப்போ 50,000 கோடி இருக்கு இருக்குது அப்படின்னா, அதுக்கான ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கலாம், 1.05 தான் இருக்கலாம். அதே மாதிரி டோட்டலாகவே இருக்கக்கூடிய கம்மியான டெஃப் ஃபண்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சர் 0.80 வரைக்கும் இருக்கலாம். இதுதான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நம்ம அவங்க அவங்க நமக்காக அந்த ஃபண்டை அலோகேட் பண்ணி அதுக்கான அவங்க செலவு பண்ணக்கூடிய நேரம், அந்த காலம், அதுக்கான அதுங்களோட திறமைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீஸ் தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இதை ஆல்ரெடி சொல்லி அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ரெஃபரன்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். இது என்ன அப்படின்னா, ஒரு ஃபண்டில் இருக்கக்கூடிய மொத்த அவங்களோட அமௌண்ட்டு, எவ்வளோ ஃபண்டு, அவ்வளோ பணத்தை வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இதில் வந்து அதிகம் ஹையஸ்ட்டு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ புடன்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஏஎம்சி இன் இந்தியா.
இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4,47,000 அந்த 4,47,00,000 வரைக்கும் இருக்குது. 4.47 crores இருக்குது, சரிங்களா? இதுதான் இந்த அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு அலோகேஷன், ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது. என்ன குணாதிசயம்? டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு, நம்ம கட்டுற பணத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பணத்தை நமக்கு டிவிடெண்டாக கொடுப்பாங்க. அது மாதமாகவோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வாங்கிக்கலாம். வேல்யூ ஃபண்டு, இந்த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, இதில் என்னென்னா 65% வரைக்கும் ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்க மேக்ஸிமம் 65% தான், அதுக்கு மேலே இருக்கிறதுல அவங்க வேறு ஒரு இதில் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபோக்கஸ்டு ஃபண்டு, மேக்ஸிமம் 30 ஸ்டாக்கு தான் இருக்கும், அது ஈக்குவிட்டியில் வச்சுக்குவாங்க ஃபோக்கஸ்டு ஃபண்டுன்றது. இது மாதிரி இஎல்எஸ்எஸ் ஸ்கீமு, இது மாதிரி ஒவ்வொரு ஃபண்டை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். இதில் கம்மியான லோ காஸ்ட் ஹை ரிட்டர்ன்ஸ், இது எதுக்கு இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த நார்மல் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட், இதில் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி அப்படின்னு. ஆனால் ஒரு சில நார்மல் மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாகவும் இருக்கும், ரிட்டர்ன்ஸ் பார்த்தா அருமையாக தந்துகிட்டு இருக்கும். அப்படியான ஃபண்டு தான் பிஓஐ ஆக்ஸா ஸ்மால் கேப் ஃபண்டு. இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே 1.21% தான், ஆனால் ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் 3 இயர்ஸில் 42% வரைக்கும் கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ புடன்ஷியல் டெக்னாலஜி டைரக்ட் ஃபண்டு 0.81% தான் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஆனால் ரிட்டர்ன்ஸ் 41%. ஆதித்ய பிர்லா லைஃப் டிஜிட்டல் ஃபண்டு, அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.85% தான், ரிட்டர்ன்ஸ் 40% வரைக்கும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி லோயஸ்ட்டு ரேஷியோவில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்டு, இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், நிஃப்டி 50 இண்டெக்ஸை மட்டும்தான் பெருசு, அதுக்கப்புறம் இருக்கிற இண்டெக்ஸ் எல்லாம் ஒன்றும் சரியாக இருக்காதோ அப்படிலாம், அப்படிலாம் கிடையாது. இப்போ நிஃப்டி 50 இருக்கக்கூடிய இண்டெக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸ் செலக்ட் பண்ணுறாங்க, அதில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாங்க. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுவும் அப்படிதான். அந்த நெக்ஸ்ட் 50 இருக்கிற பங்குகளில் நல்லா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்க பங்குகளை நிஃப்டி 50 மாற்றுவாங்களா? கண்டிப்பாக மாற்றுவாங்க, கண்டிப்பாக மாற்றுவாங்க. சரி, நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அடுத்து நிஃப்டி 100. இந்த நிஃப்டி 100 என்ன இருக்குது, நிஃப்டி 100 இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே இந்த 200 பங்குகள் இல்லாமல் அதிக நல்ல பங்குகளை நிஃப்டி 100 வச்சுக்குவாங்க. இந்த பங்குகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது இதுக்கு அடுத்த முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். நாம் இந்த நிஃப்டி 50 இந்த கான்செப்டை விட இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 100, இதில் போய் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவோம் நம்ம. இதில் இப்போ ஆக்டிவ் ஃபண்டு பெஸ்ட்டா பேசிவ் ஃபண்டு பெஸ்ட்டா அப்படின்னா, இப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த டவுன் ட்ரெண்டில் இந்த நிஃப்டி 50 ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற போது அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம எப்போதும் போல் செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த செக்டார் ஃபண்டோ இல்லை ஃப்ளக்ஸி கேப் ஃபண்டோ இந்த மாதிரியான ஃபண்டுகள் எப்போதும் ஒரே டைரக்ஷனில் இருக்காது. பார்த்தீங்கன்னா வேரியஸ் செக்டாரில் இருக்கும், அதே மாதிரி வேரியஸ் டைவர்சிஃபை பண்ணியிருக்கும். இப்போ எஃப்எம்சிஜியில் இருக்கலாம், அவங்க எப்படி தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபண்டுக்கு. இப்போ இன்னும் சொல்ல போனால் மல்டி கேப் ஃபண்டுலேயே போய் செலக்ட் பண்ணலாம். மல்டி கேப் ஃபண்டு பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் கேப்பில் 2-3, ஒரு எஃப்எம்சிஜி, ஒரு ஆயில் செக்டார், ஒரு ஐடி செக்டார், அப்புறம் மறுபடியும் மிட் கேப்லேயும் ஒரு மிக்சடாக இருக்கலாம், மறுபடியும் ஸ்மால் கேப்லேயும் ஒரு மிக்சடு கண்டென்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான வேரியஸ் செக்டார்ஸ் மல்டி கேப் ஃபண்டுலாம் போடும்போது இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இந்த ப்ளூசிப் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். எப்போ இந்த ஃபண்டு வந்து நல்ல, இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு எப்போ வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான நிஃப்டி 50 இல்லாமல் ஒரு சில நேரத்துங்களில் ஸ்மால் கேப் வந்து நல்லபடியாக ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்கும், பார்த்துருந்தா தெரியும். நம்ம இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாமல் மிட் கேப்லேருந்து வரக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும். என்னை பொறுத்த வரைக்கும் இடிஎஃப் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை விட எப்போதுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு, எப்படியாவது நீங்கள் எதையாவது ஒன்று எடுத்து காட்டுங்க, நிஃப்டி 50 விட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ண ஃபண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அந்த அளவுக்கு நிஃப்டி 50 விட பர்ஃபார்ம் பண்ணுற கம்மியான ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட எனக்கு தெரிஞ்சு இண்டெக்ஸ் ஃபண்டை விட பெட்டர் தென்னாக இருக்கிறது நம்மளோட நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் தான், ஆக்டிவ் ஃபண்டு தான்.
என்னதான் இருந்தாலும் நிஃப்டி ஃபிஃப்டியை நீங்கள் 50 ஸ்டாக்ஸை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது. அடுத்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தாலும் 50 ஸ்டாக்ஸை நம்பிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிக நிறைய மிக முக்கியமான பங்குகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் நிறைய செக்டரல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா சரியான ஒரு முதலீடாக இருக்கும். நிறைய ஃபண்டு வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்டுலையும் நாம் கொஞ்சம் முதலீடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கட்ட தனிப்பட்ட கருத்து. இதே மாதிரி வேறு என்ன அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ETF-க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.